நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். இந்த ஜென் கொள்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவரோட இது தான் வந்து அவங்களோட தத்துவத்தில் நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியமான கொள்கையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜென் தெரிவி வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறது வாழ்க்கையோட உயர்ந்த லட்சியமாக வச்சுக்கிட்டு செயல்பட்டுட்டு வராரு. நிகழ்காலத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அடர்ந்த மலைத்தொடருக்கு அவர் தனிமையை அப்படியே புறப்பட்டு போய் அப்படியே இயற்கையோடு இணைஞ்சு ரசிச்சுட்டு திரும்புகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி அவர் வந்து காட்டில் தனியாக இருக்கிறப்பெல்லாம் தானும் வந்து தன்னோட இயற்கையோட ஒரு அங்கமாக இருக்கிற மாதிரி எண்ணிக்கிட்டு ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருந்தார். ஒரு தடவை வந்து அவர் வந்து ஒரு மலைச்சாரல் மேலே அப்படியே போயிட்டே இருக்கார். ஒரு இதில் அப்படியே ஏறி போயிட்டுருக்கார். ஒரு இடத்துல வந்து ஒரு குன்று மேலே ஒரு சின்னூண்டு குடிசை இருக்கிறது போய் பார்க்குறாரு. அது சுற்றிலையும் ரொம்ப தூரத்துக்கு ஒரு வீடுமே ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஏகாந்தத்தில் ஒரு குடிசை இருக்கணும்னா நிச்சயமாக அதில் வசிக்கிறது வந்து ஒரு துறவியாக தான் இருக்கணும் அப்படின்னு எண்ணிக்கிட்டு நம்ம ஜென் துறை வந்து அந்த குடிசையை போய் தட்டி பார்க்குறாரு. ஆனால் கதவை திறந்தது வந்து ஒரு குடுகுடு பாட்டி. உடனே இந்த ஜென் துறை வந்து பார்த்தோன்னே அந்த பாட்டி வந்து ரொம்ப பக்தியோட தலை தாண்டி வணக்கம் தெரிவிக்கிறாங்க. அவங்கள வரவேற்று பார்த்துட்டு இந்த ஜென் அந்த பாட்டியை பார்த்த உடனே ரொம்ப திகைச்சு போயிடாரு. அம்மா, நீங்கள் இந்த மலையில் வந்து இவ்வளோ ஏகாந்தமான நிலையில் நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் இங்கே தனியாக தான் இருக்கிறேன், இங்கே யாரும் வர்றது கிடையாது. இங்கே வந்து காய்கறியை வளர்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் போய் விற்றுக்கிட்டு வருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விளையிற காயை பற்றியெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு நம்ம ஜென் குருவுக்கு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மலைச்சாரை விளையிற காயெல்லாம் ரொம்ப சத்தாக இருக்கும், அந்த சத்தான காயை கொண்டு போய் கிராம மக்களுக்கு நான் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயை வச்சு இவருக்கு சமைச்சு ஒரு நல்ல எளிமையாக ஒரு சாப்பாட்டை கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தன்னோட வீட்டுக்கு வந்த அபூர்வமான இந்த துறவியை பார்த்து அந்த பாட்டிக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஆகிடுது. தன்னோட மகிழ்ச்சியும் அன்பையும் பார்த்துட்டு அந்த துறவி வந்து அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க, இப்போ வேலை இல்லாதப்ப நீங்கள் எப்படி இங்கே பொழுது கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த பாட்டி சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த சுவர் கோழிகளோட ஓசையையும் இந்த மலை காற்றோட இசையையும் சூரியனோட உதயத்தையும் ராத்திரி திடீர் நட்சத்திரம் நிலவெல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருந்துகிட்ருப்பேன் நான், பொழுது தானாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த பாட்டியம்மோட பதில் வந்து இந்த துறவிக்கு அதுக்கப்புறமேட்டு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே மௌனமாயிடுறாரு. துறவி வந்து அப்படியே தான் வாழ்கிற ஒரு ஜென் குருவை வந்து இயற்கை தனக்கு காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி எண்ணி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்போ வந்து இந்த பாட்டியம்மா வந்து நம்ம ஜென் துறவிட்ட, ஐயா நான் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, எனக்கு புத்தரோட அறிவுரை எதிராச்சும் சொல்லி தருவீங்களா அப்படின்னு ரொம்பவும் பணிவாக கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜென் துறவி சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி விடுதலை வாழ்கிறவங்களுக்கு போதிக்கிறதுக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஜென்னில் வாழ்கிற மனிதனுக்கு வேறு எந்த போதனையும் கூட இங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. என்ன பாட்டியம்மா, சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை, ஏன்னா நான் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு கிழவி நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் உடனே, அம்மா நீங்கள் தான் உண்மையான நிகழ்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்போவும் செய்கிற வேலை செஞ்சிட்டு இருந்தாலே போதும், தனியாக உங்களுக்கு எந்த போதனையும் கூட ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் துறவி சொல்கிறாரு. ஆனால் இந்த துறவி சொல்கிறது எதுவுமே புரியாமல் பாட்டியம்மா அந்த துறவியை வணங்கிட்டு அப்படியே கும்பிட்ட மாதிரி இருந்தாங்க. உடனே நம்ம ஜென் கூட ரொம்ப தளர்வாக அந்த மூதாட்டியை தலையை வணங்கிட்டு அங்கேருந்து அப்படியே விடைபெற்று அப்படியே போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கிறப்ப தான் அந்த துறவி நினச்சி பார்க்குறாரு, நிகழ்காலத்தில் வாழ்கிறது எப்படிங்கிறத இந்த மூதாட்டி மூலம் இயற்கை வந்து தனக்கு உயர்த்திடுச்சு, நல்லா உணர்த்திடுச்சுன்னு சொல்லிட்டு இயற்கைக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறாரு. அதனால் நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படிங்கிறது இயற்கையோட இணையறதுக்கு
நம்ம எந்த முயற்சியும் இங்கே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள